நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ஆரோக்கியமான நாளாக அமையது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு, வீட்டில் படுக்கை அறை வாஸ்து முறைப்படி எவ்வாறு அமைப்பது. இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை. மற்றவர்கள் உங்களை குறைவாக எடை போட்டால் வருந்தாதீர்கள். ஏனெனில் உங்கள் செயல்திறன் வெளிவரும் போது அனைவரும் உங்களை பார்த்து வியப்பார்கள். இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். வீட்டில் படுக்கை அறை வாஸ்து முறைப்படி எவ்வாறு அமைப்பது. ஒரு மனிதனுக்கு தூக்கம் மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த உடலுக்கு உழைப்புக்கு பின் ஆழ்ந்த நித்திரை நிச்சயம் தேவை. உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது தூக்கம். அமைதியான ஆழ்ந்த உறக்கத்தில்தான் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுதலும் மகிழ்வுடன் வாழ்வது நிகழ்கிறது. நன்கு ஆழ்ந்து உறங்கி விழித்துக் கொள்பவர்கள் மிக உற்சாகமாக செயல்படுவதை நாம் காண்கின்றோம். மனிதன் தன் வாழ்நாளில் மூன்றில் ஒரு பங்கு தூக்கத்தில் செலவிடுகிறான். உழைத்த பின் ஓய்வெடுக்க உடலுக்கு மனதுக்கும் ஓய்வை அளிக்கக்கூடியதே தூக்கம். ஒரு மனிதனுக்கு வந்து மிகவும் இன்றியமையாதது தூக்கம். அடுத்த நாள் அவனுக்கு தேவையான சக்தியை கொடுப்பது வந்து தூக்கம். அதனால் ஆழ்ந்த உறக்கம் வந்து மிக மிக இன்றியமையாத ஒன்று. அதை வந்து வீட்டில் வந்து படுக்கை அறை வாஸ்து முறைப்படி அமைக்கும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அமைதியான ஒரு தூக்கம் இருக்கும். படுக்கை அறை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் கணவன் மனைவி படுத்தும் உறங்கும் அறை. அந்த வீட்டினுடைய தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய பகுதி, தென்மேற்கு பகுதியில் தான் அமைக்க வேண்டும். வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியில் கட்டாயம் அமைக்கக்கூடாது. இரண்டு, குழந்தைகளுக்கு மற்றும் வயது முதியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் படுக்கை அறை அமைத்துக் கொள்ளலாம். மூன்று, படுக்கை அறையில் படுக்கையை தெற்கு பக்கம் தலை வைத்து படுக்கலாம், கிழக்கு அல்லது மேற்கு வைத்து தலை வைத்து படுக்கலாம், வடக்கு பக்கம் எக்காரணத்தை கொண்டும் தலை வைத்து படுக்கக்கூடாது. மேலும் படுக்கை அறையில் போடக்கூடிய கழிவறை வந்து வடமேற்கு பகுதியில் அமைப்பது சால சிறந்தது. ஐந்து, வடமேற்கு படுக்கை அறை உறவினர்கள் வந்தாங்கன்னா அவங்க படுக்கிறதுக்காக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அதே போல் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, பணம் வைக்கும் பீரோ வாஸ்து முறைப்படி எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாஸ்து முறைப்படி நமது வீட்டில் வந்து தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய பகுதி, தென்மேற்கு மூலையில் தான் வந்து பீரோ வைக்க வேண்டும். அது வந்து வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து வைப்பது சால சிறந்தது. அதில் ஒரு சில வாஸ்து குறிப்புகள் இருக்குது. பீரோ வைப்பதில் ஐந்து வாஸ்து குறிப்புகள் இருக்குது. ஒன்று, பீரோவை வந்து தென்மேற்கு பகுதியில் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து வைக்கலாம். இரண்டு, பணம் அல்லது நகைகள் பீரோவின் மேல் அடுக்கில் மட்டுமே வைக்க வேண்டும், கீழ் அடுக்கில் வைப்பது மிக மிக தவறு. மூன்று, முக்கியமான பணம் மற்றும் ஆடைகள் ஆகியவற்றை ஒரே அடுக்கில் வைக்கக்கூடாது, தனித்தனியாக தான் வைக்க வேண்டும். நான்கு, வடமேற்கில் பீரோ பணப்பெட்டி வைக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகளும் அந்த வீட்டில் இருப்பவர்கள் வந்து கடன்காரங்களாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஐந்து, மேற்கு பார்த்து பீரோ வைக்கும் பொழுது ஆண்களுக்கு வந்து தேவையற்ற வீண் செலவுகளும் ஆண்கள் வந்து நோய்க்கான செலவுகள், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறது. அடுத்ததாக, தென்கிழக்கில் பணப்பெட்டி இருக்குமானால் விரைய செலவுகள், பெண்கள் உடல் ரீதியான பாதிப்புகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். அதனால் வீட்டில் வந்து பணப்பெட்டி வைக்கிறதுக்கான ஒரே இடம் தென்மேற்கு மூலையில், வடக்கோ அல்லது கிழக்கு பார்த்து வைப்பது தான் சால சிறந்தது. அந்த பீரோவில் வந்து கண்ணாடி வைப்பதை தவிர்ப்பது நல்லது. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.